சங்கீதம் 91:16 வசனம். சங்கீதம் 91:16, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்க விரும்புகிற இன்னொரு ஒரு வாக்கு தத்தம், நீடித்த நாட்களால் நம்மளை திருப்தியாக்குகிற தேவன், அவருடைய ரட்சிப்பை காண்பிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஈவு, நம்மளை இந்த பூமியில் உயிரோடு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய வாழ்நாளை நீடித்த நாட்களாக மாற்றி நம்மளை திருப்திப்படுத்தி அவருடைய ரட்சிப்பை காண்பிக்க விரும்புகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரும். நம்ம இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருடைய ரட்சிப்பை பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய ரட்சிப்பு என்பது அவருடைய பாதுகாப்பு, அவருடைய விடுதலை எல்லாவற்றையும் குறிக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நீடித்த நாட்களை திருப்தியாக்கி உங்களுக்கு ரட்சிப்பை காண்பிக்க விரும்புகிறார். எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு விடுதலை வேண்டுமோ அது எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஜெபிப்போமா. தகப்பனே, நீர் எங்களை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி எங்களுக்கு ரட்சிப்பை காண்பிக்க விரும்புகிறவர். எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு விடுதலை வேணுமோ, எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு வேணுமோ, எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு சுகம் வேணுமோ நீர் கொடுக்க விரும்புகிறீர். உம்முடைய ஒவ்வொரு நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொரு மீது வைக்கப்படட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், அற்புதத்தின் நாளாய் இருக்கட்டும். கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்து வரட்டும். அன்றைய கர்த்தர் அவங்களுக்கு வருகிற எல்லா பயத்தை எடுத்து போடும். அன்றைய மரண பயத்தை எடுத்து போடும். வியாதி வந்து விடுமோ என்கிற பயத்தை எடுத்து போடும். அற்புதத்தை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.